காலேஜில் வந்து அவங்களுடைய டேலண்ட்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க, டான்ஸ், சிங்கிங், சேனல் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஒன்றுதான் ஜூம்ல காமிக்கிறேன். ஆ சொல்லு சொல்லு. நடக்குது. ஸோ இங்கே ஸ்டேஜில் இருக்கவங்க வந்தால் இன்றைக்கான ஒன் டே ஆங்கர்ஸ் சொல்கிறத விட இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லைவில் பேசுகிறியா எப்படி ஆங்கரிங் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களாம் இன்றைக்கி தான் மைக் எடுக்கிறாங்க, பட் ஆனால் சூப்பராக ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸ்டேஜ் மேலேருந்து. ஸோ திஸ் இஸ் சாய் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். தேங்க்ஸ் டு மிஸ்டர் சாய் வினோத் ஹூ ஹாஸ் கிவன் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹோஸ்ட் ஈவென்ட் ஃபார் திஸ் லவ்லி கிட்ஸ் ஹியர். ¡Gracias!
அங்க ரெடி ஆகிறது பாத்தீங்கன்னா பாய்ஸ் ரெடியா இருக்கிறாங்க தெரியுறீங்களா? ஸ்டேஜில் ரெடி ஆகிட்டாங்க அங்கே. ஓகே, ஓவர் டு தி ஸ்டேஜ். யூஸ்வலாகவே காலேஜ் அப்படின்னா வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணிக்கோம், பட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு 4 டேஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்போது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலே எங்களுக்கு தெரிஞ்சது அது எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா வந்து ஸ்பெஷலாக பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, வேறு வேறு இடத்துல வந்து வராங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை க்ரியேட் பண்ணணும் அப்படின்போது எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. அதை தாண்டி நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டுக்கு எங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் மைண்டில் ஒரு விஷயம் இமேஜின் பண்ணுவோம், எல்லா விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒருத்தரோட பேக்ரவுண்ட் கேட்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, ஒரு போர் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, லைஃப்பில் எவ்வளோ ஒரு கனவோடு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எங்களுக்கு வழக்கத்தை தாண்டி இன்னும் அதிகமாக இதாக ஹோம் ஒர்க் பண்ணி என்னெல்லாம் எங்களால் பேஸ் கொடுக்க முடியுமோ லாஸ்ட் 2-3 டேஸ் அவங்க தான் ஒர்க் பண்ணிவிட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் எங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸை நீங்கள் உள்ளது எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது, பட் அதை வந்து உள்ளது நம்ம வெளியே எடுக்கணும், அதுதான் முக்கியமாக ஆங்கர்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸோட ஒர்க். அதுதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரியலி என்ஜாயிங் ஓவியோ. பார்த்தீங்கன்னா என்டையர் திங் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் பண்ணிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கரிங்கும் ஸ்டூடெண்ட்ஸே பண்ணுறாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ரேட் பண்ணுறதா, அங்கே நீங்கள் வந்து மொபைல் வச்சு வீடியோ கவர் பண்ண சொல்லியிருக்கோம் சில ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அவங்களுக்கு ஒரு என்டையர் திங் ஒரு ஈவெண்ட்டோட ஃபீல் வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து நாங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் பிரிங்கிங் இன் தேர் இன்னரிட் டேலண்ட், அடிஷனலாக என்னென்ன விஷயங்களும் ஒரு ஈவெண்ட்டில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாம் விஸ்காம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்பது இன்னும் நிறைய பேர் அவங்க பார்க்கணும் லைஃப்பில், இதெல்லாம் அவங்களோட சிலபஸில் கூட வரலாம். பட் ஸ்டில் எங்கள் சைடு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களும் ஒரு ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணிட்டு போக முடியுமோ அந்தந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ இஃப் யூஆர் காலேஜ் ஓனர் ஆர் இஃப் யூஆர் ஸ்கூல் ஓனர் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர், இஃப் யூ லைக் டு கெட் யுவர் கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் சச் ஆக்டிவிட்டீஸ், யூ கேன் காண்டாக்ட் அஸ் ஆன் மொபைல் நம்பர் 9003087198. ஓகே, இங்கே நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். பேசுமா, பேசு பேசு.
அண்ட் அவங்களுடைய வந்து அப்ரிசியேஷன்ஸ் அவங்களோட அப்ளாஸ் அவங்களோட சியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நமக்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது. வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் டு சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உள்ளே போயிட்டு இருக்க நிறைய விஷயங்கள், வி ஹாவ் டு கோ அண்ட் கண்டினியூ தட். சாரி ஐ வாஸ் இன் அ கால், அதனால தான் வந்து லேட் ஆயிடுச்சு. யா ஓகே, நம்ம உள்ளே பார்க்கலாம். சேனல் சர்ஃபிங் போட்டலாம். சேனல் சர்ஃபிங் ஓகே. சிங்கிங் ரெடி பண்ணிருக்க, அதுக்குள்ள வந்து நம்ம சேனல் சர்ஃபிங் சொல்ல என்னது ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து கொஞ்சம் சொல்ல சேனல் சர்ஃபிங் என்ன நடக்கும், சேனல் மாற்றுறது. ஓகே, ஒரு சேனல் மிஸ் ஒரு சேனல் போயிட்டே இருக்கும், நம்ம வந்து ரிமோட் நெக்ஸ்ட் சேனல் அப்படின்னு சொன்னோம். ஸோ நீங்க தான் சேனல் மாற்ற போறீங்க. ஓகே, இங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க போறாங்க. அண்ட் உன்னை யாராவது இல்லை இவங்க நந்தினி யாராவது வந்து சேனல் மாற்ற போறாங்க, அவங்க என்ன சேனல் சொல்றாங்களோ. ஸோ இவங்க வந்து சாதாரண வேலை ப்ரொஃபஷனல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி நல்லா பலமா கை தந்தீங்கன்னா அவங்க சேர்ந்தாலே வருவாங்க. என் பேர் ஜாக்கி. உங்க பேர்?
Pretty, pretty, pretty.
உன்னையோட டேஞ்சரா இருக்கிற கூட்டம் பிடிப்பதற்காக வாலி எடுத்து கொண்டு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு சீடி கொடுக்கணும் என்றுதான் இருக்கும் காசு. ஆனால் வந்து பாருங்க எப்படி கிரேட்டா இருக்கு.
நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸா? இது வந்து ரியோட டயட் ஃபேன். ஆ கண்டு பண்ணுமா பண்ணுமா. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நாசிஸ் இன்ஸ்டன்ட் காபி வழங்கும் காபி ஏரியா வித் மீ ரியோ. ஆல்ரெடி நான் நேற்று முந்தானே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இவர் என்னோட சீனியர் எம்சி லேம்போ கண்ணா. அவருக்கு எப்பவுமே தன்னடை கொஞ்சாது. இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் எல்லாமே அவங்க ஃப்ரெஷர்னால அவங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்க நல்லா ஜாலியாக பேசணும். ஸோ அவங்களோட ஐஸ் பிரேக்கிங்கை ஓப்பன் உடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுக்கான கொடுத்துருக்க டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து நாங்கள் மண்டேலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அவங்களுக்கு டேலண்ட் ஷோ மீன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோம். டான்ஸ் பண்ணுறது, சாங்ஸு, மிமிக்ரி இதெல்லாமே பண்ணுறது அவங்க இன்றைக்கி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்களுக்கு ஃபன்ஃபுல்லாக தான் அவங்க இன்வால்வ் ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி லேம்போனா மூலிமா நான் சேனல் சர்ஃபிங் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் சேனல் சர்ஃபிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதனால் அவர் சொல்லி கொடுத்து தான் நான் பண்ணேன். அது எல்லாமே அவருக்கு தான் போகும். இப்போ அவரும் என்னென்னு ஷேர் பண்ணிப்பாரு. தேங்க்யூ தர்ஷன். அந்த ஒன்று சீனியர் ஜூனியர் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஒரே பேச்சிலர் தான் இருக்கோம். பட் அவராக சொல்லிக்கிறாரு அப்படின்னு சீனியர் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை, சின்ன பையன் காட்டிக்கிறாரு. இந்த
இந்த சாய் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு வந்து திட்டத்தில் இது தேர்ட் டே. அந்த ஃபஸ்ட் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் போல் வந்து ஐஸ் பிரேக்கிங், அண்ட் செகண்ட் டே வந்து டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி, அண்ட் தேர்ட் டே வந்து அவங்களோட டேலண்ட் ஷோ காட்டுறதுக்காக வந்து இன்றைக்கி அவங்களோட டேலண்ட் இருக்குது. அண்டு ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லி அந்த ஃப்ரெஷர்ஸ், ஒரு ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே எல்லா காலேஜ்லேயும் சரி ஒன்று டான்ஸ் இருக்கும், அண்டு இல்லைனா வந்து மைம் இருக்கும், இல்லைனா சிங்கிங் இருக்கும். இந்த மூணை தவிர்த்து வந்து நிறைய இருக்குது, பட் அந்த ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து தெரியாது இதெல்லாம் இருக்குதா, இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் இருக்குதா அப்படின்பாங்க. ஏன்னா ஆட்ஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது, பட் அவங்களுக்கு தெரியவில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சேனல் சர்ஃபிங் அப்படின்ற ஒரு கலையும் இருக்குது. இதுவே வந்து நான் வந்து லேட்டாக என்னோடய காலேஜ் வந்து நானே வந்து லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஒரு செகண்ட் இயரில் தான் நாங்கள் வந்து ஆன் த ஸ்டேஜில் போய் சேனல் சர்ஃபிங்னா என்னென்னு அப்படின்னு கற்றுக்கிட்டோம். பட் அதனால் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதலே தெரிஞ்சிருச்சுன்னா வந்து இதை வச்சு அவங்க வந்து இதில் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அண்ட் இதை வச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றக்காக தான் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டு தர்ஷனும் வந்து இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணோம். உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அண்ட் அவங்களும் என்ஜாய் பண்ணாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்டு இதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து நந்தினி அக்காவும் சரி தமிழரும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஓவர் டூ திரும்ப உள்ளே இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காட்ட போகிறோம், பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக பண்ணிட்டு, அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் டான்ஸ் சார். பேசலாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்னெல்லாம் பண்றீங்க, ஷேர் பண்ணிக்கலாம். ஜாலியா தான் போயிருக்கு, ஜாலியா போயிட்டு இருக்கு. சமையா இருக்கு, அழகா இருக்கும். ஏய் இல்லடா, சரி என்ன காலையில என்ன பண்ணீங்க? சமையா ஜாலியா, எல்லாரும் சமையா ஜாலியா பண்றோம். காலையில சம பண்ணா இருக்கு, டான்ஸ் சாங்ஸ் எல்லாமே. டான்ஸ் எல்லாம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்றாங்க, நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணா டான்ஸ் ஆடுறேன். சமையா டான்ஸ் ஆடுற இந்த பொதுவா இப்ப முடியாது, பரதநாட்டியம் எல்லாம் சமையா ஆடுறோம். சும்மா நான் பாத்தீங்க அப்படி சொல்லுங்க. நான் வந்து சாங் பண்ணேன், இது நல்லா இருந்தா சொல்றாங்க. என்ன பத்தி நாளைக்கு கல்ச்சுரல்ஸ், நாளைக்கு டேலண்ட்ஸ், நாளைக்கு இருக்கு கான்டெஸ்ட் இருக்கு உங்களுக்கு. அறிவுரைகளா இல்ல ஐடியா? பசங்க நேத்துல இருந்து மியூசிக்லி பண்ணணும் பண்ணணும் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டாங்க. உட்காந்துட்டான். நாம நினைக்கத்தான் நியாயம், நாம தான் பண்ணுவோம்.